ஜிஎம்எஸ் கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். இன்றைய பெற்றோர்கிட்ட ஒரு மனநிலை உருவாகுது, அது என்ன அப்படின்னு சொன்னா, தான் பெற்ற குழந்தைகள் தவறு செய்தால், அதாவது தான் பெற்ற குழந்தைகள் தனக்கே துரோகம் செய்தாலும் கூட, அதாவது தான் பெற்ற குழந்தைகள் அப்பா அம்மாவா இருக்கக்கூடிய இவர்களுக்கே துரோகம் செய்தாலும் கூட, அந்த துரோகத்துக்கு நான் காரணம் அல்ல, என்னுடைய குழந்தையும் காரணம் அல்ல, மற்றவர்கள்தான் காரணம் அப்படிங்கிற ஒரு உளவியல் மாறுபாடு ஏற்பட்டு, பெற்றோர்கள் தன்னுடைய தவறையும் தன்னுடைய குழந்தைகளுக்குடைய தவறுகளையும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் உருவாகி கொண்டிருக்கிறது. இது பழக்கம் என்று சொல்வதை விட ஒரு மன வியாதிதான் என்று சொல்ல வேண்டும். தான் வளர்த்த மகனோ மகளோ தவறு செய்தால் அது அவர்களுடைய தவறும் அல்ல, அவர்கள் தவறு செய்ததை திருத்தி கேட்காமல் திருத்தி அமைக்காமல் இருந்தது என்னுடைய தவறும் அல்ல, மற்றவர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, சில பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தை ஆணா அல்லது பெண்ணோ காதல் திருமணம் செய்து கொண்டால் உடனே இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நான் கஷ்டப்பட்டு நல்லா தான் வளர்த்தன, அவன்தான், அதாவது இந்த பெண்ணா இருக்கலாம் ஆணா இருக்கலாம், இவர்களை யார் காதலித்தார்களோ அவர்கள்தான் அவர்களை கெடுத்து விட்டனர் என்று, தன் மீதும் குற்றம் இல்லை, தன்னுடைய மகள் அல்லது மகன் மீதும் குற்றம் இல்லை, மற்றவர்கள்தான் குற்றம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனவியாதி இன்றைக்கு அதிகமாயிட்டு இருக்குது. இந்த ஆடியோவை என்னுடைய நண்பர் அனுப்பிச்சு வச்சு, இந்த மாதிரி வந்து பெற்றோர்கள் எந்த தவறையும் தான் ஏற்றுக்கொள்வதில்லை, தன்னுடைய குழந்தைகளுடைய தவறையும் ஏற்றுக்கொள்வதில்லை, மற்றவர்கள்தான் இந்த தவறை உருவாக்கினார்கள் என்று குற்றம் சொல்லக்கூடிய மனப்பான்மை இருக்குது, இதை பற்றி உளவியல் விளக்கம் வேணும்னு கேட்டாரு. அதனுடைய சிறு உளவியல் The whole purpose of education is to turn mirrors into windows. இப்பொண்ணு பிடெக் படிக்க வச்சேன், அவளுக்காகவே பாண்டிச்சேரிக்கு போய் குடியேறி இருந்த கலைகளுக்கும் பொருளுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை படிக்க வச்சேன். அவங்க வந்து ஃபாரின்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, 2 இயர்ஸுக்கு ஒருக்கா தான் 3 மந்த்ஸ் வந்துட்டு போவாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசியில் ஒரு பையனை லவ் பண்ணி அவங்க இறந்து 4 மாசத்துல நான் டிப்ரெஷன் பீரியட்ல இருந்தேன். அப்போ சரியா ஆக்டிவேட்லே இல்லை, அந்த டைம்ல ரெஜிஸ்டர்டு மேரேஜ் பண்ண வேண்டிய சூழ்நிலை, நானே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வீடு நகை அவங்க அப்பா டெபாசிட் எல்லாத்தையுமே அவன் கரைச்சிட்டான். இப்போ அவங்க உதாசீனப்படுத்திட்டு போயிட்டாங்க. காஞ்சிபுரத்தில் பாப்பா பிறந்திருந்தா, அவளை கொண்டு காமிச்சிட்டு வரேன், மாமியார் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு 20 நாளில் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சேலத்தில் என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த வீட்டுக்கு இப்போ நான் ஹோம், ஓல்டேஜ் ஹோமில் தான் இருக்கேன். இந்த ஆடியோ பாருங்கள், ஒரு நிகழ்ச்சியிலிருந்து எடுக்கப்பட்டது. இவங்க கஷ்டப்பட்டு படிக்க வச்சுன்னு சொல்கிறாங்க, இவங்க அப்பா வந்து ஃபாரின்லேருந்து சம்பாரித்து கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்து இந்த பையனுடைய பேச்சை கேட்டு போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த வளர்ப்பு முறை எப்படி இருந்திருக்குது, யாராவது ஒருத்தர் பேசுனா கேட்டுட்டு போகிற அளவுக்கு இவங்க வளர்த்திருக்காங்களா, இல்லை இவங்க கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க அப்படிங்கிறத சொல்லாமே வளர்த்திருக்காங்களா, அல்லது இப்படி வெளியில் போயிட்டோம்னா அம்மா அப்பா கஷ்டப்படுவாங்க அப்படின்னு தெரியாமல் வளர்த்திருக்காங்களா, இந்த வளர்ப்பு முறை தவறு இவங்க சொல்றதே கிடையாது. பாருங்க, அவங்க அப்பா இறந்து உடனடியாக வந்து டிப்ரெஷன் போயிட்டாங்க, அந்த சமயத்தில் வந்து கம்பல் பண்ணி அவங்க சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு என்ன விட்டுட்டு போயிட்டாங்க, ஒரு இடத்துல நடுத்தடத்துல விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. இப்போ இந்த சொத்தை எழுத வாங்குறக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் மேரேஜ் பண்றக்கும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு பொண்ணுடைய முழு ஒத்துழைப்பு இல்லாமல் இது எப்படி நடக்கும், இந்த பெற்றோர்கள் எதை மறைக்கிறாங்க பாருங்க, தான் செஞ்சதும் தவறு கிடையாது, அந்த பொண்ணும் செஞ்சதும் கிடையாது, அடுத்தவங்க உதாசீனப்படுத்திட்டாங்க, தன்னுடைய பெண் மீது எந்த குறையும் சொல்லாம எல்லாமே அடுத்தது தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தப்பிச்சுக்கிறாங்களா, இல்லை தன்னுடைய வளர்ப்பு முறை தவறுங்கிறத வந்து இவங்க ஏற்றுக்கொள்ளையா அப்படிங்கிற ஒரு கேள்வி உளவியல் ரீதியில் இருக்கு. அதனால ரெஜிஸ்ட்ரேஷன் மேரேஜ் எல்லாம் பண்ணுறாங்க, நான் தான் கையெழுத்து போட்டுருன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம், அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் உள்ள உறவு எப்படி இருந்திருக்குது. இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா அப்பா இறந்ததும் அந்த பொண்ணுக்கு மிகப்பெரிய பாரமாக தெரியல, அப்பா இருந்ததுனால
அப்பா இறந்ததுனால வந்து அம்மா மனச்சோர்வுக்கு அடிப்படை ஆகிட்டாங்க, டிப்ரெஷன் போயிட்டாங்கிறதும் கவலையே கிடையாது. ஆனால் அதே அம்மாட்டிருந்து சொத்தை வேணும்னு சொல்லி இந்த பொண்ணு தானே கேட்டு வாங்கியிருக்குது. அப்போ பொண்ணை வளர்த்தின முறை தவறு அப்படிங்கிறது இவங்க ஏற்றுக்கிறதே கிடையாது. இது என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க தன்னுடைய தவறையும் இவங்க ஏற்றுக்கிறது கிடையாது, அடுத்தவங்க மேலே தூக்கி போடுறாங்க. இதனுடைய விளைவு என்ன? அவங்க செஞ்ச தவறே அவர் ஏற்றுக்கலாம் இருக்கலாம். அதாவது பெற்றோர்கள் வந்து தன்னுடைய குழந்தைக்கு எதுவுமே கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க எல்லா கஷ்டத்தையும் மறைச்சிக்கிட்டாங்களா, இல்லை எல்லா கஷ்டமும் தெரியாமல் பெருமைக்காக வளர்த்துறாங்களா? ஆனால் பெருமைக்காக வளர்த்துனாங்களோ இல்லையோ, இயற்கை அப்படிங்கிறது வந்து இவங்க செஞ்சதுக்கான வினைகளை விளக்கி சொல்லும். அப்போ தன்னுடைய கஷ்டத்தை விளக்காமல் இருப்பது, கஷ்டத்தை சொல்லாமல் இருப்பது, தேவைக்கு ஏற்ப பொருள்களை வந்து கடன் வாங்கி கொடுத்துறது, பணத்தை கடன் வாங்கி கொடுத்துறது, அவங்க மனசே கஷ்டப்படக்கூடாமல் வாழ்கிறது. இப்போ நான் அடுத்த கேள்வி கேட்குறேன், அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நீங்கள் இதை செஞ்சீங்க, இப்போ அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு உங்கள் சொத்தை கொடுத்துட்டீங்க, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? சரி, அப்படியே கவலைப்படுறீங்கன்னா இதுக்கு யார் காரணம்? நீங்கள் உங்கள் பொண்ணோடு வைத்திருந்த தொடர்பு இப்படி இருக்குது, நீங்கள் உங்கள் பெண்ணை வந்து எப்படி வளர்த்திருக்கீங்க, உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போகிற அளவுக்கு வளர்த்திக்கிட்டோங்கிற தவறை ஏன் நீங்கள் உணர மாட்டேங்கிறீங்க? இதை கேட்டோம்னா பதிலே கிடையாது. மறுபடியும் இந்த ஆடியோவை இன்னொரு பாட்டு கேளுங்க. விட்டுட்டு போயிட்டாங்க அது தவறு கிடையாது. அம்மா டிப்ரெஷன் ஆன பின்னாடி டெசிஷன் மேரேஜ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சொத்தை எழுதி கொடுன்னு சொல்லி அம்மாட்ட ஃபோர்ஸ் பண்ணி சொத்தை வாங்கிட்டு போனது தவறு கிடையாது. அம்மா கஷ்டப்படுமேனு சொல்லி செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சது தவறு கிடையாது. ஆனால் இதெல்லாமே தவறு இல்லை, ஆனால் அந்த பையன்தான் தவறு செஞ்சிட்டான் அப்படின்னு தன்னுடைய பொண்ணு மேலேயும் தவறு கிடையாது, தன்னுடைய மேலேயும் தவறு கிடையாது, அடுத்தவங்க தான் தவறு. இப்படி பிறர் மீது தவறை சொல்லிக்கிட்டே தான் தப்பிச்சுக்கிறாங்க, தன்னுடைய தவறை வந்து மறைக்கிறாங்க. இவங்க எவ்வளோ இங்கிலீஷ் பேசுகிறாங்க, ஆனால் அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை சார்ந்த விஷயங்களை கற்றுக் கொடுத்தாங்களா? உறவுங்கிறத சொல்லியிருக்காங்களா? மன கஷ்டம்னு உருவாக்கியிருக்காங்களா? அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், எங்களோட நிறுவனம் ட்ரூ பேரண்டிங் ஃபோரம் அப்படின்னு ஆரம்பித்ததே இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான ஹிஸ்ட்ரி அல்ல, லட்சக்கணக்கான ஹிஸ்ட்ரி பார்த்த பின்னாடி தான் ஒரு பெற்றோர்கள் எப்படி நடந்துக்கணும், குழந்தைகளுக்கு பாசிட்டிவ்ங்கிற பேரில் தேவைப்பட்டதையெல்லாம் நீங்கள் கடன்பட்டு கஷ்டப்பட்டு வாங்கி கொடுக்குறது எல்லாமே அவர்களுக்கு பொருளாதே தெரியுமே தவிர உங்களுடைய உழைப்பா தெரியாது. பாசிட்டிவ் பேரண்ட் கிரியேட் த நெகட்டிவ் சைல்டு, அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். இவங்க வந்து கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தோம், அதுக்கு மேலே வாங்கி கொடுத்தோம், ஆனால் என்னை கைவிட்டு போயிட்டாங்க, ஆனால் அந்த பொண்ணுக்கு பாசம் இருக்குது, அவன் தான் சரியில்லைன்னு சொல்லி மறுபடியும் தன்னையும் தன்னுடைய குழந்தையையும் குற்றவாளி இல்லாமல் மற்றவங்களை குற்றவாளிப்படுத்தக்கூடிய ஒரு மனநோய் தான் இன்றைக்கி நிறைய பெற்றோர்கள் இருக்குது. இந்த ஆடியோவை உங்களுக்கு காமிக்கிறது நோக்கமே என்னன்னா, இந்த மாதிரி எத்தனை பேர் தன்னுடைய தவறை உணராமல் தான் செய்த தவறை வந்து மறைச்சிக்கிட்டு அடுத்தவங்க மேல தவறை சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற எல்லா பெற்றோர்களும் என்ன செய்வாங்கன்னா, ஓ அந்த பையன்தான் மோசம், அந்த பையனுக்கு இடம் கொடுத்தது யார், இந்த பொண்ணு தன்னை மறக்கிற அளவுக்கு அந்த பையன் அன்பா இருந்திருக்கானா, இல்லை இவங்களை விட்டு விலகிற அளவுக்கு இவங்க வந்து வெறுப்பாக இருந்திருக்காங்களா, பணத்தை மட்டும் கொடுத்துருக்காங்களா, மனசை கொடுக்கலையா, பணத்தை மட்டும் கொடுத்துட்டு பாசத்தை கொடுக்கலையா, பணம் தான் பாசம் நினச்சிட்டாங்களா, இப்படி பல கேள்விகளை நாங்கள் உளவியல் ரீதியாக இந்த சமூகத்துக்கு முன் பார்வைக்கு கொண்டு வர்றோம். அதனால் பெற்றோர்களே, உங்களுடைய குழந்தைகள் நல்ல குழந்தைகளா கெட்ட குழந்தைகளா என்பதை கெட்ட முன்னாடி முடிவு பண்ண வேண்டியதில்லை, அந்த குழந்தை பருவத்திலே இருந்து அது எப்படி செய்யுது. பல பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா குழந்தை கஷ்டப்படக்கூடாது, குழந்தை ஜாலியாக இருக்கட்டும், ஹாப்பியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி
எல்லா விஷயமும் அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அந்த குழந்தை ஹாப்பி, மகிழ்ச்சி, ஜாலிங்கிறத மட்டுமே அனுபவிச்சுட்டு அந்த ஜாலி மட்டும்தான் தேடும். ஒரு துன்பம் வந்தால் அந்த துன்பத்தை எடுத்துக்கொண்டு சமாளிக்கூடிய திறமை இருக்காதுல்ல. அப்பா இறந்த பின்னாடி கூட கவலை இல்லை, அம்மா டிப்ரெஷனான கவலை இல்லை, அம்மாவுடைய சொத்து போகுது அதுவும் கவலை இல்லை, அம்மாவை நடுத்தரத்தில் விட்டுட்டு போகிறோம் அது என்னாகும் அதுவும் கவலை இல்லை. இந்த கவலையெல்லாம் இல்லை அப்படின்னா இதுக்கு யார் காரணம்? பாசம் இல்லாமல் பணத்தை கொடுத்தது காரணமா, இல்லது வளர்ப்பு முறையில் குறையை மறைத்தது காரணமா, அல்லது குழந்தைகள் வளரும் பொழுது அவருடைய குறையை சுட்டி காமிக்காமல் நீ செய்தது நல்லது நல்லது பாசிட்டிவ்ங்கிற பேரில் அவங்க செஞ்சதை கரெக்டு கரெக்டுன்னு சொல்லிட்டு அவங்கள தூக்கி விட்டுட்டு அவங்கள வந்து உணர்வுடாமல் பண்ணினது, இந்த பல கேள்விகளுக்கு யார் பதில் சொல்ல முடியும்? இதற்கு தான் இயற்கை சொல்லுது நீங்கள் செய்த வினையினுடைய பலன் அப்படிங்குது. அதனால் பாசிட்டிவ் பேரண்ட் என்பதை விட எங்களுடைய உளவியல் நிறுவனம் கண்டுபிடித்த புதிய அமைப்பு தான் ட்ரூ பேரண்டிங். மெய் நிலை பெற்றோர்கள், தவறை தவறுன்னு சொல்லாத பெற்றோர்கள் அந்த குழந்தை தவறு செய்யும் பொழுது அந்த தவறையும் தவறு என்று சொல்லாமல் அடுத்தவங்க மேலே தானே சொல்கிறாங்க. இப்போ யார் இந்த பிரச்சனையை உருவாக்குனது? இந்த முறைகேடு அல்லது சமூகத்துக்கு முரண்பாடு அல்லது பெற்றோர்களை நடுத்தரில் விடும் அளவுக்கு அந்த பெண்ணுடைய மனதை உருவாக்கியது யார்? இத்தனை வருஷம் வளர்த்தின அப்பா அம்மாவா, இல்லை ஒரு வருஷம் அஞ்சு வருஷம்னு வச்சுக்கலாம், அஞ்சு வருஷம் பழகுனா அந்த பையனா? ஒரு கேள்வி இருக்குது அல்லவா? இந்த கேள்வியை நீங்கள் சிந்திக்க வேண்டும்ங்கிறதாதான் நாங்க இதை வந்து உங்களுக்கு போட்டிருக்கோம். இவளுக்கு பாசம் இருக்கும் தான் பெற்றவங்க மேல, ஆனா அந்த பையன் விடுறதில்ல. அவங்க மாமியார் அதுக்கு மேல ரொம்பவே, என் பொண்ணை பார்த்து 1 year and 1 month ஆகுது சார். அந்த தேடல் தான் எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்குது, சங்கடமா இருக்கு. அது எல்லா சைடையுமே ரிமோட் மாதிரி ஆக்கிட்டான் சார். அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்றது, ரிலேஷன்ஸ் யாரையுமே இது பண்ண விடுறதில்ல. எனக்கு ஃபோன் வந்தால் கூட யார் பண்ணுனா ஏது பண்ணுனா உங்கள் அண்ணனா அக்காவான்னு கேட்டு இது பண்ணுவேன். அவளோட ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளோத்தையும் கட் பண்ணி விட்டான் சார். யாரையுமே மூவ் பண்ண விடுறதில்ல அந்த மாதிரி பண்ணி. ஆனால் அவங்க அப்பாவோட சம்பாத்தியம் மட்டும் தேவைப்பட்டது. அந்த ஏன் இப்படி இருக்காங்க மனுஷங்க அப்படின்னு, ஏன் இவ்வளோ முதியர்வு இல்லாம் தோன்றுது அப்படின்னு நான் ரொம்பவே கவலைப்பட்டிருக்கேன் சார். அதுனால் ரொம்ப ஆதங்கமாக இருக்கு எனக்கு. இவங்க சொல்கிற ஆடியோவில் மறுபடியும் பாருங்க, அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டாங்க, பெற்றோர்களுடைய தொடர்பு கட் பண்ணிட்டாங்க, மற்ற நண்பர்களுடைய தொடர்பு கட் பண்ணிட்டாங்க. யார் கட் பண்ணிட்டாங்க? புள்ள கட் பண்ணல, பையன் கட் பண்ணிட்டான். அதாவது தன்னுடைய மகள் கட் பண்ணல, மகளை கல்யாணம் பண்ணவர் தான் கட் பண்ணிட்டாரு. அப்போ மகள் வந்து அவங்க கட் பண்ணுறதுக்கு உடன்பட்டிருக்குது, மகள் வந்து இதெல்லாம் தேவையில் முடிவு பண்ணிடுச்சு. ஆனால் இப்போவும் அந்த மகள் செய்தது தவறே இல்லை, அவங்க தான் பண்ணிட்டாங்க. அதுக்கு மேலே வந்து அவங்க மாமியார் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த மாமியார் தன்னுடைய மகனை எப்படி வளர்த்தீங்கன்னு பாருங்கள். எனக்கு குடும்பம் தான் வேணும், என்னுடைய குடும்பத்தோடு இணைந்து வர்றாப்பா வான்னு சொல்லி அன்பு பழக்கினுடைய விளைவுனால இந்த பையன் வந்து என்னுடைய குடும்பத்தோடு இருந்துக்கணும்னா நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே அந்த குடும்பம் தான் பெருசுன்னு இவங்க போயிட்டாங்களா, அல்லது இவங்களுடைய வளர்ப்பு முறை சரியில்லை, இவங்க கூட வாழ்கிறத விட அவங்களுடைய வாழ்கிறது தான் நல்லதுன்னு போயிட்டாங்களா அப்படின்னு பல கேள்விகள் உளவி ரீதியில் நாங்கள் உங்களை கேட்குறோம். எங்களுடைய நிறுவனத்துக்கு இது மாதிரி பல கேசஸ் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு தன்னை விட படிப்பில் குறைந்தவன், பூரா அரியர் வச்சுருக்கவன், ட்ரிங்க்ஸ் போடுறவன், இந்த பையன்தான் எனக்கு வேணும்னு விட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு எல்லாம் ஏற்பாடும் பண்ணுது. அவங்க அம்மா வந்து தன்னுடைய மகளுடைய தவறை கிட்டத்தட்ட 5 வருஷமாக அவங்க அப்பாட்ட சொல்லவே இல்லை. எங்களுடைய நிறுவனத்தை பற்றி கேள்விப்பட்டு இந்த லவ் டி அடிக்ஷனுங்கிற ஒரு தெரப்பி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது காதல் பிரச்சனைகளில் வந்து மாட்டிக்கொண்டவர்கள் வந்து அதிலிருந்து விடுபடாம முடியாமல் இருந்தால் அதிலிருந்து விடுபடுறதுக்காக எப்படி குடி போதையில் இருக்காங்களோ அதே மாதிரி இந்த லவ் போதை காதல் போதையில் இருக்கவங்களாம் வெளிக்கொண்டவருக்காக ஒரு லவ் டி அடிக்ஷன் தெரப்பிங்கிறத ஒன்று வச்சுருக்கோம். இதை கேள்விப்பட்டு எங்கிட்ட கூப்பிட்டு வந்தாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து கம்பல் பண்ணி தான் கூப்பிட்டு வந்தாங்க. வர்றப்போ வந்து 5 pounds நகை எடுத்து கொடுத்து அன்பளிப்பாக கொடுத்து தான் அம்மா கூட்டிகிட்டு வராங்க. அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டால் அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, அந்த பையனுடைய அப்பா அம்மா தான் நல்லா இருக்காங்க, அதனால் அவங்களோட வாழ்ந்துக்கிறேன். அந்த பையன் என்ன சொல்கிறான், உங்கள் அம்மா அப்பாவை விட்டு போட்டு வரணும்னா சரி எனக்கு வேண்டியது இல்லை அப்படிங்குது. இப்போ அம்மா கேட்குது, அப்போ நான் வளர்த்தது மோசமானா
இல்லை அவங்க வளர்த்துனதான் கரெக்டுன்னு சொல்லுது. இப்போ இந்த பொண்ணை பற்றி கேட்டோம்னா எவ்வளோ படிச்சிருக்குன்னா எம்ஃபில் படிச்சிருக்குது. இந்த அம்மா காலேஜில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்குது. அப்போ அது 5 வருஷமாக நடக்கூடிய காதலை காதல் விவகாரத்தை அப்பான்னு சொல்லக்கூடியவங்ககிட்ட கூட இதை சொல்லலை. ஆனால் இங்கே எங்களுடைய இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு வர்றக்கே வந்து 5 பவுன் வாங்கி கொடுத்து கூப்பிட்டு வர்றாங்க. இப்போ அந்த என்ன பண்ணுது, நாளைக்கே நாங்கள் போயிடும்னு சொல்லுது. இப்போ இப்படி பார்க்கும் பொழுது நிறையா பெற்றோர்கள் வளர்ப்பு முறையை தவறாக நினைப்பதே இல்லை, மற்றவர்கள் தான் தவறுன்னு சொல்லுது. உடனே இந்த அம்மா என்ன சொல்லுது, என் பொண்ணு நல்ல பொண்ணு, அந்த பையன்தான் சரியில்லை, அவன் குடிகாரன் அப்படின்னு சொல்லி அவனுடைய டீட்டெயிலாம் கொடுத்தாங்க கூட அந்த பொண்ணு குடிகாரனாக இருந்தாலும் அவன்கிட்ட இருக்கிற அன்பு எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுது. அதனால் பெற்றோர்களே, இப்போ பாருங்கள், 2 கேஸ் ஹிஸ்டரி உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இதில் வந்து யாராவது தன்னுடைய குழந்தை தவறு, நான் வளர்ப்பு முறை சரியில்லாமல் வளர்த்திட்டேன்னு யாராவது சொல்கிறாங்களா, இல்லவே இல்லை. அவர்களே நடுத்தடுத்தில் விட்டுட்டு போகிற அளவுக்கு இவங்க நடந்திருக்காங்க, அம்மா வேணான்னு சொல்கிற அளவுக்கு இவங்க நடந்திருக்காங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு பெண் இவர்களை வெறுத்துட்டு போகிறாங்களா, இல்லை இவர்கள் இதெல்லாம் சொல்லி கொடுக்கலையா, இல்லை இதை விட 1000 மடங்கு அன்பாக அந்த பையன் அல்லது அந்த குடும்பம் நடந்திருக்குதா, இப்படி பல கேள்விகள் இருக்குது. அப்போ சுருக்கமாக எங்களுடைய இந்த சேனலை பார்க்குற உங்களுக்கு நாங்கள் எதை விழிப்புணர்வாக கொடுக்குறோம்னா, குழந்தைகள் வளர்ப்பு முறை என்பது பணத்தை கொடுத்து வளர்ப்பதல்ல, அவர்களுடைய மனக்கஷ்டமே ஏற்படக்கூடாது அழுகவே கூடாது என்பதற்காகவே லஞ்சம் கொடுத்து வளர்ப்பதும் அல்ல. உங்களுடைய வீட்டில் எது இருக்குதோ அதை புரிந்து கொண்டு உங்களோடு சார்ந்து வாழணும், சமாளிக்கணும். திருமணம் என்ற ஒரு பந்தத்துக்கு நுழையும் பொழுது உங்களோடு இணைத்து அந்த பெண்ணும் வாழணுமே தவிர, நீங்கள் தேவையே இல்லைன்னு சொல்லி நடுத்தருவில் விட்டுட்டு போகிற ஒரு பெண் அது கிட்டத்தட்ட ஒரு சமூக குலைன்னு தான் சொல்லலாம். அம்மா எப்படியோ போகணும்னு சொல்லிட்டு, ஆனால் அம்மா பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் பேசுது. இன்னும் இன்னொரு கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜில் முக்கியமான ஒரு பொறுப்பில் டீச்சராக இருக்காங்க, ஆனால் இவர்கள் எதை வளர்த்திருக்காங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது அல்லவா. பாசம் இல்லாத வளர்ப்பா, அல்லது பணத்துக்கான வளர்ப்பா, இல்லை வந்து பெருமைக்கான வளர்ப்பா. இவங்க இந்த 2வது சொன்ன கேஸ் ஹிஸ்டரியில் பார்த்தீங்கன்னா, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு என் பொண்ணு இவ்வளோ வெளியில் வரணும் நான் வச்சேன் படிக்கத்தானே வச்சேன்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, உன்னுடைய பெருமைக்கு நான் இவ்வளோ படிச்சிருந்தேன், உனக்கு மதிப்பு கிடைக்கும் தான் நான் வளர்த்தேனே, எனக்காக நீ வளர்க்கலையில, என்னைக்காக எதுவுமே செய்யலையேங்கிறது. இப்போ இந்த பெற்றோர்கள் அழுகிறாங்க. அதனால் சமூக நலங்கிறது இந்த செய்திகளை உங்களுக்கு கொடுப்பதின் நோக்கம் என்னென்னா, நீங்கள் ஒவ்வொரு வினாடியும் உங்களுடைய குழந்தைகளை எவ்வாறு வளர்த்த வேண்டும் என்கின்ற உளவியல் அணுகுமுறையை எங்களோடு இணைந்து நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு அப்பா அம்மா எதுவுமே கொடுக்கல, கஷ்டப்பட்டேன், என் பொண்ணு என் பையன் கஷ்டமே படக்கூடாது அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு கொடுத்த பின்னாடி அவங்க கஷ்டப்படாமல் தான் வாழுவாங்க. நீங்கள் தான் கஷ்டப்படணும். அப்போ நீங்கள் நினச்சதுன்னா கஷ்டப்படாமல் இருக்கணும், ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டால் பரவாயில்ல அப்படி தான் நினச்சிங்க. அதே மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க, அவங்க கஷ்டப்பட வேண்டியதில்லை, நீங்கள் கஷ்டப்பட்டால் பரவாயில்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படி எங்கே தவறு இருக்குது? அதனால் பெற்றோர்கள் குழந்தைகளை வளர்ப்பு முறை எப்படிங்கிறத உளவியல் ரீதியாக இந்த காலகட்டத்துக்கு ஏற்ப எப்படி வளர்க்கணும், குழந்தைகளுக்கு என்னென்ன அறிவு கொடுக்கணும், படிப்பறிவு கொடுக்கறது வேஸ்ட் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இதுதான். அப்போ படிப்பு அறிவு மட்டும் பத்தாது, கூட சமூக அறிவு வேணும். இந்த உலகம் எப்படி இயங்குதுங்கிற விஷயத்தை நம்ம கற்றுக் கொடுக்கணும். பல பெற்றோர்கள் வந்து ஓவராக அட்வைஸ் பண்ணி அந்த குழந்தைகளுக்கு எல்லாமே எனக்கு தெரியுங்கிற மனநிலை உருவாக்கிறாங்க. அப்போ இதுவும் தவறு. அப்போ எதை சொல்லணும், எதை செய்யணுங்கிற ஒரு உளவியல் அணுகுமுறையை உளவியல் நிபுணரோடு தொடர்பு கொண்டு தான் எடுத்துக்கணும். தவிர குழந்தை வளர்த்துறாங்கிறக்காக எங்களுக்கு எல்லாமே தெரியுங்கிறக்காக நினச்சிக்கூடாது. ஏன்னா படிப்பறிவு அப்படிங்கிறது வந்து சிலபஸ், சமூக அறிவு, உணர்ச்சியில் அறிவு, உறவு சார்ந்த அறிவு, உலக அறிவு, அன்பினுடைய அறிவு, பாச அறிவு, ஒரு குழந்தை வளர்ப்பு பற்றிய அறிவு, குழந்தை வளர்ப்பில் ஏற்பட்ட சிக்கலை விளக்கக்கூடிய பொருளாதார அறிவு, இந்த அறிவுலாம் நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் அந்த குழந்தைகள் சிறப்பான குழந்தைகளாக மாறும். இப்போ பல பெற்றோர்கள்லேருந்து தங்களுடைய குழந்தைகளுடைய குறைகள் தவறுகளை சொன்னாங்க கூட ஏற்றுக்கிறதில்ல. ஏன், இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் மருத்துவ ஆலோசனைக்கு குழந்தைகளை அழைத்து சென்றாலும் கூட அந்த மருத்துவரும் கூட நோயை பற்றி சொல்லக்கூடாது, ஆனால் குணமாக்கலாம் தான் சொல்லணும் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி பெற்றோருடைய மனநிலை வந்து மாற்றத்துக்குள்ளாக இருக்குது. குழந்தைகளும் பெற்றோர்களிடத்திலிருந்து எதை
மகிழ்ச்சியாக இருக்குதோ அதை மட்டுமே பெற விரும்புகிறார்கள். படிக்க சொன்னால் எனக்கு தோணலை, இல்லைன்னா எனக்கு வந்து காஸ்ட்லியான திங்ஸ் வேணும், இல்லை பிரபலமான ஸ்கூல் வேணும், ட்ரெஸ்ஸு வந்து வித்தியாசமாக எனக்கு மட்டும் ஸ்பெஷலாக இருக்கணும், இப்படி பல விஷயங்களை வந்து குழந்தைகளுடைய நடைமுறைக்கு ஏற்ப இவங்க விட்டு கொடுத்தனுடைய விளைவு அந்த குழந்தைகள் செய்வதை மட்டுமே இவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியது. அதே குழந்தைகள் தவறு செய்யும் பொழுது இவர்கள் எனக்கு அது சம்மந்தமில்லை, அந்த குழந்தை நல்ல குழந்தை தான், ஆனால் மீடியா தப்பு பண்ணிடுச்சு, ஆடியோ தப்பு பண்ணிடுச்சு, ஃப்ரெண்ட்ஸ் தப்பு பண்ணிட்டாங்க, சொந்தக்காரங்க சரியில்லை இப்படின்னு தன்னுடைய குழந்தைக்கும் சேர்ந்து இவங்க அடுத்தவங்க மேலே பழி தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. சில பெண்கள் வந்து தன்னுடைய குழந்தை தவறாக நடந்தால் அதுக்கு கணவன் தான் காரணங்கிறாங்க, இன்னும் ஒரு சிலர் வந்து மனைவி தான் காரணங்கிறாங்க. மொத்தத்தில் வந்து தவறை திருத்துவதற்கு பதிலாக, தவறை ஏற்றுக்கொண்டு மாற்றுவதற்கு பதிலாக, தவறை அடுத்தவர்கள் மீது போட்டுவிட்டு அவர்களும் நல்லவர்கள் நானும் நல்லவர்கள் அவங்க தான் மோசம்னு சொல்லக்கூடிய ஒரு இயல்பான பழக்கத்தை இப்போ மக்கள் மத்தியில் உருவாக்கிட்டு இருக்காங்க. இது போன்றவர்களுக்கு பேச்சு கேட்டு மற்றவர்களும் ஓ நம்ம கரெக்டு, குழந்தையும் கரெக்டு, மற்றவங்க தான் சரியில்லைங்கிற மாதிரி பிறர் மீது, சமூகத்தின் மீது, மீடியா மீது குற்றம் சொல்லக்கூடிய மனப்பான்மை உருவாகிட்டுருக்குது அப்படிங்கிறத அந்த உளவியல் ரீதியில் நாம் விழிப்புணர்வாக கொடுப்பது. அதற்கான அனைத்து உதவிகளையும் எங்களுடைய நிறுவனம் செய்து வருகிறது. மிஸ்டர் சைல்டு அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம், ஏபிசி மாடியூல்டு அகாடமிக் பிஹேவியர் கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு சிறப்பு உளவியல் சார்ந்த கற்றல் முறை உருவாக்கியிருக்கோம். இது வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து நைன்த் வரைக்கும். அதே மாதிரி வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைகளுக்கு ஃபியூஜன் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் உருவாக்கியிருக்கோம். எயித்துக்கு மேலே இன்டர்நேஷ்னல் லேர்னிங் உருவாக்கியிருக்கோம். பெற்றோருக்கு வந்து ட்ரூ பேரண்டிங் ஃபோரம்ங்கிறத உருவாக்கியிருக்கோம். அதே மாதிரி குழந்தைகளுடைய ஒவ்வொரு நடைமுறைகளிலும் எப்படி பழக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு சிறப்பு உளவியல் சார்ந்த கற்றலை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். அதனால் இதன் மூலமாக மக்கள் பலனடையணுங்கிறதுக்காகத்தான் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம். சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்ற பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். அணுகவும் உளவியல் முதல் உதவிக்கு எம்எஸ்கே ஜஸ்ட் கால் 93 602 53 930. எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன்.